எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் பர்ஃபி பண்ணுறது காட்ட போகிறேன். தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், ஆனால் நான் பண்ணுற விதம் காட்டுறேன். இது வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் தூர்வால் பெரிய டம்ளர்லேருந்து எடுத்துட்டுருக்கேன். இது வந்து சர்க்கரை வந்து 1.5 டம்ளர், சரிங்களா? 1.5 டம்ளர், 1.5லேருந்து 1.25 வரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 1/2 டம்ளர் போட்டிருக்கேன் வெல்லம். அப்போ அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லா வரும், சரிங்களா? அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து 1/2 டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி. தண்ணி போட்டுட்டும் நம்ம சர்க்கரையை போட்டு கரைச்சிட்டும் ஒரு கொதி வந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காவை போட்டுட்டு கலர் போகிறோம். இங்கே அந்த 1/2 டம்ளர் தண்ணி போட்டுட்டு சர்க்கரையும் அதையும் போட்டுட்டேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வந்தால் போகிறோம். நல்லா கரைஞ்சிட்டும் சர்க்கரையெல்லாம் கரையணும். கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அந்த தேங்காவை போட்டுடலாம். நிறைய தண்ணி போட்டுடாதுங்க. நிறைய தண்ணி போட்டுடணும்னா அப்புறம் ரொம்ப நேரம் கலர வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தர் அந்த தேங்காவையே போட்டு ரெண்டுத்தையும் போட்டு பண்ணிடுறா, அப்படியும் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் இதாகட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த தேங்காவை போட்டு, தேங்காய் போட்டுட்டு நல்லா கை வச்சு கலருங்க. நிறைய தண்ணி போட்டுட்டேன்னா அப்புறம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். சிம்மில் வச்சுட்டே கலருங்க, சரிங்க? இங்கே நான் ட்ரேயில் நெய்யை போட்டு தடவி வச்சுட்டுருக்கேன் போடுறதுக்கு. இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்படி இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் போகணும். போகிற வர கலருங்க. இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூனு நெய், நிறைய வேண்டாம், நெய் ரொம்ப வேணும்னு இல்லை, அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்க, இப்படி தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா? இது இந்த வெள்ளை வெள்ளையாக பொறி பொறியாக வரும். இப்படி போட்டோன்னா அப்படியே இது மாதிரி வரும். இன்னும் 5 நிமிஷத்தில் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். அப்புறம் கடைசியில் வந்து மறந்துடும். அதனால் ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். கொஞ்சம் அந்த பொறி பொறியாக வரும், வெள்ளையாக வரும். அதுக்கப்புறம் வந்து உடனே போட்டுட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? அதுவும் பாத்திரத்தோட இப்படி ஒட்டி வருது. அப்புறம் இப்படி போட்டுடனா இந்த மாதிரி வரும், ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நாம் அதை போட்டுடலாம், தட்டில் போட்டுடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கப்பில் நெய் போட்டுட்டு இப்படி டேப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆறுனப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை வச்சு கட் பண்ணிட்டேன், சரிங்களா? கொஞ்சம் ஆறுனப்புறம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு, சரியா? இதை வந்து எல்லாம் எடுத்து காட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை. இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து டிஃபன்லாம் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? சரியா? தேங்க்யூ ஃப்ரம் கேசுபா மோகன். ஹாவ் எ நைஸ் டே. பை.